வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் பங்களாதேஷும் தங்களது வளர்ச்சியின் மூலம் உலக முன்னேற்றத்தை விரும்புகின்றன. பங்களாதேஷில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மேற்குவங்கம் அசாம் மாநில சட்டப்பேரவை முதற்கட்ட தேர்தல் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. கடைசி கட்ட தேர்தல் முடிவடையும் வரை வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட தேர்தல் ஆணையம் தடை. பருவநிலை உச்சி மாநாடு. பிரதமர் நரேந்திர மோடி உட்பட உலக நாடுகளைச் சேர்ந்த 40 தலைவர்களுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அழைப்பு. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டி 25 பதக்கங்களுடன் இந்தியா முன்னிலை. இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் பங்களாதேஷும் தங்களது வளர்ச்சியின் மூலம் உலக முன்னேற்றத்தை விரும்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். பங்களாதேஷ் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தமது பயணத்தின் 2 நாளான இன்று உரகண்டி கோயிலுக்கு சென்று வழிபட்டார். அங்கு திரண்டிருந்த மத்வா சமுதாயத்தினரிடையே உரையாற்றிய பிரதமர், பல ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த கோயிலுக்கு வர வேண்டும் என்ற தமது விருப்பம் நிறைவேறியிருப்பதாக தெரிவித்தார். 2015 ஆண்டு பங்களாதேஷுக்கு தாம் பயணம் மேற்கொண்டபோது இங்கு வர விருப்பம் தெரிவித்ததாகவும் அந்த விருப்பம் தற்போது நிறைவேறியிருப்பதாகவும் அவர் கூறினார். நிலையற்ற தன்மை, பயங்கரவாதம், அமைதியின்மை ஆகியவற்றுக்கு பதிலாக இந்தியாவும் பங்களாதேஷும் ஸ்திரத்தன்மை, அன்பு, சமாதானம் ஆகியவற்றை விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த மாண்பையும் போதனையையும் ஸ்ரீ ஸ்ரீ ஹோரிசந்த் தேவ் தங்களுக்கு வழங்கியிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். அன்பின் மகத்துவத்தை வலியுறுத்திய ஸ்ரீ ஸ்ரீ ஹோரிசந்த் தேவ் நமது கடமைகளையும் உணர்ந்து கொள்ளுமாறு செய்திருக்கிறார் என்று நரேந்திர மோடி கூறினார். அபி மேரி யஹா குஜ் மஹானுபாவ் சே பாத் ஹோ ரஹி தி தோ உன்ஹோனே கஹா கிஸ்னே சோச்சா தா கி பாரத் கா பிரதான் மந்திரி கபி ஓரா காந்தி ஆயேகா மே ஆஜ் வைசா ஹி மஹசூஸ் கர் ரஹா ஹூ ஜோ பாரத் மே ரஹனே வாலே மாத்வா சம்ப்ரதாய கே மேரே ஹஜாரோ லாக்கோ பாய் பஹன் ஓரா காந்தி ஆகர் ஜோ மஹசூஸ் கர்தே ஹே ஆஜ் மே பி வஹி மஹசூஸ் கர் ரஹா ஹூ. அடக்குமுறை மற்றும் துயரத்திற்கு எதிரான போராட்டமும் ஆன்மீக நடைமுறைதான் என்று அவர் உணர்த்தியிருப்பதாக மோடி கூறினார். பங்களாதேஷின் 50th பொன்விழா சுதந்திர தினத்தை ஒட்டி 130 கோடி இந்தியர்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக நரேந்திர மோடி குறிப்பிட்டார். முன்னதாக பங்களாதேஷின் தந்தை என போற்றப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் நினைவிடம் அமைந்துள்ள துங்கிபாராவுக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். அங்கு தமது பயணத்தை குறிக்கும் வகையில் மரக்கன்று ஒன்றையும் பிரதமர் நரேந்திர மோடி நட்டார். இந்த அஞ்சலி நிகழ்ச்சியின் போது பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா உடனிருந்தார். முன்னதாக இன்று காலை ஈஸ்வரிபூர் கிராமத்தில் உள்ள ஜெயசோரேஸ்வரி காளி கோயிலுக்கு சென்று நரேந்திர மோடி வழிபாடு செய்தார். காளி மாதாவின் சக்தி பீடத்திற்கு செல்லும் வாய்ப்பை தாம் இன்று பெற்றதாகவும், மனித குலத்தை கொரோனா தொற்றில் இருந்து விடுவிக்க வேண்டும் என தாம் காளியிடம் பிரார்த்தனை செய்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். அண்மையில் சீரமைக்கப்பட்ட இந்த கோயில் சமூக, மத, கல்வி நிகழ்ச்சிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்றும், புயல் போன்ற பேரிடர் காலங்களில் இந்த கோயில் ஏராளமானோருக்கு தங்குமிடமாக இருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவிலும் அண்டை நாடுகளிலும் பல்வேறு இடங்களில் உள்ள 51 சக்தி பீடங்களில் இந்த கோயிலும் ஒன்றாகும். கோயிலுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு கோயில் நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பும் மரியாதையும் அளித்தனர். கொரோனா தொற்று பரவலுக்கு பின்பு பிரதமர் முதல் முறையாக பங்களாதேஷுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் தென்கொரிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷூவுக்குடன் நேற்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். இந்த சந்திப்பின்போது இந்தியா தென்கொரியா இடையே பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக பின்னர் வெளியிடப்பட்ட மத்திய அரசின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவிற்கு அதிகரித்துள்ளதாக இந்த அறிக்கை மூலம் கூறுகிறது.
இதனை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் தென்கொரிய அமைச்சருடன் விரிவான பேச்சுக்கள் நடத்தினார். கொரோனா தடுப்பு முயற்சிகளில் தென்கொரியா மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார். தென்கொரிய அமைச்சர் இன்று காலை ஆக்ராவில் நடைபெற்ற இந்திய ராணுவத்தின் பாராசூட் சாகச நிகழ்ச்சிகளை கண்டு களித்தார். இந்திய ராணுவத்தின் பாராசூட் வீரர்கள் 10,000 அடி உயரத்தில் விமானத்தில் இருந்து பாராசூட்டுடன் குதித்து சாகசங்களை நிகழ்த்தினர். இந்த நிகழ்ச்சியில் இந்திய ராணுவ தளபதி எம் நரவானே அமைச்சருடன் பங்கேற்றார். அஸ்ஸாம் மேற்குவங்க மாநிலங்களில் முதல்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அவ்வாக்காளர்கள் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகிறார்கள். 3 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள அஸ்ஸாம் மாநிலத்தில் 47 தொகுதிகளில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. அஸ்ஸாம் முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் இன்று திப்ருகரில் தமது வாக்கை பதிவு செய்தார். அங்கு சற்று முன்வரை 26.37% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 8 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் மேற்குவங்கத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. அங்கு 30 தொகுதிகளில் நடைபெறும் இந்த வாக்குப்பதிவில் கடைசியாக கிடைத்த தகவலின்படி 36.09% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேற்குவங்கத்தில் பல தொகுதிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதல்கட்ட தேர்தலை முன்னிட்டு இரு மாநிலங்களிலும் தீவிர பாதுகாப்பு பணியில் மாநில காவல்துறையினருடன் மத்திய துணை ராணுவப் படையினரும் ஈடுபட்டுள்ளனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் விவிபேட் கருவிகளும் வைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் வாக்காளர்கள் வாக்களித்தது குறித்த தகவலை தெரிந்து கொள்ள முடியும். கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அதிகபட்சமாக 1,000 வாக்காளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று உள்ளவர்கள், 80 வயதுக்கு மேற்பட்ட முதியோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் தபால் வாக்களிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக முதற்கட்ட வாக்குப்பதிவை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் விடுத்துள்ள டுவிட்டர் பதிவில் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா விடுத்துள்ள டுவிட்டர் பதிவில் அசாமில் அமைதி, வளர்ச்சி, முன்னேற்றம் ஆகியவற்றை பராமரிக்க வாக்காளர்கள் அதிக அளவில் திரண்டு வந்து வாக்கு செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேற்குவங்கத்தின் பெருமையை நிலைநாட்ட அங்கு மக்கள் அச்சமின்றி வாக்களிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வாக்காளர்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் வாக்களித்து தங்களது பிரதிநிதிகளை தேர்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் தேர்தலை முன்னிட்டு இன்று காலை முதல் அடுத்த மாதம் 29ஆம் தேதி இரவு 7:30 வரை வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. மேற்குவங்கம், அஸ்ஸாம் மாநிலங்களில் முதல்கட்ட வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியிருப்பதால் இன்று முதல் இந்த தடை அமலுக்கு வருவதாகவும், அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்கள் கருத்து கணிப்புகளை வெளியிடுவதற்கு தடை விதிக்கப்படுவதாகவும் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சரக்கு பெட்டக துறைமுகம் அமைக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். நாகர்கோயிலில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் திமுக கூட்டணியினர் இதுகுறித்து தவறான தகவல்களை பரப்பி வருவதாக தெரிவித்தார். நாகர்கோயில் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது அஇஅதிமுக ஆட்சியில்தான் என்று கூறிய அவர், வீடுகள் இல்லாத மீனவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று தெரிவித்தார். மீன்பிடி தடைக்கால உதவித்தொகை 7,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையே பாலம் அமைக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். அஇஅதிமுக ஆட்சியில் மேற்கு மண்டல விவசாயிகளுக்கு அரசு எந்த திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு அருகே சித்தோடு பகுதியில் நேற்று திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். கொங்கு மண்டலத்திற்கு நியாயமான பல திட்டங்களை அளித்தது திமுக தான் என்று மு க ஸ்டாலின் கூறினார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ள அனைத்து திட்டங்களும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் செய்யூர் தொகுதிகளில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் நேற்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அமமுக கூட்டணியில் இணைந்து தேமுதிக சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது. இதையொட்டி தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து கடந்த 3 தினங்களுக்கு முன்பு விஜயகாந்த் தமது பிரச்சாரத்தை தொடங்கினார். சென்னை, கும்மிடிப்பூண்டி, ஆவடி உள்ளிட்ட இடங்களில் அவர் வாகனத்தில் அமர்ந்தவாறே வாக்காளர்களிடம் ஆதரவு திரட்டினார். இந்நிலையில் நேற்று மதுராந்தகம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் விஜயகாந்த் வாக்கு சேகரித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். அதே மாதிரி தேர்தல் அன்னைக்கு என்னமோ லீவு மாதிரியும் நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. தேசிய தூய்மையான காற்று திட்டத்தை 132 நாடுகள் உரிய நேரத்தில் செயல்படுத்த வகை செய்யும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் மற்றும் மாநிலங்களின் மாசு கட்டுப்பாட்டு வாரிய பிரதிநிதிகள், நகர்ப்புற அமைப்புகளின் பிரதிநிதிகளிடையே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. காற்றின் தரத்தை மேம்படுத்துவதற்கு மாநில அரசுகள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையினர் முன்வர வேண்டும் என்று அப்போது மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் நாட்டில் காற்றின் தரம் மாசடைவதை தடுப்பதற்கான புதிய பரிமாணம் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா பாகிஸ்தான் ராணுவ பிரிகேட் கமாண்டர்கள் நிலைமையிலான கூட்டம் நேற்று ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள ராவல்கோட்டில் நடைபெற்றது. கடந்த 2003 சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமைதி நடவடிக்கைகளை தொடர்வது என இரு நாடுகளும் வெளியிட்ட கூட்டறிக்கையை தொடர்ந்து முதல் முறையாக இந்த கூட்டம் நடைபெற்றுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இருதரப்பு ராணுவத்தினரும் தொடர்ந்து அமைதியை பராமரித்து வரும் நிலையில் இந்த கூட்டம் நடைபெற்றுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை ஒலிபரப்பாகிறது. இது பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது வானொலி நிகழ்ச்சியாகும். நாளை காலை 11 மணிக்கு பிரதமரின் மனதின் குரல் உரையை அனைத்து வானொலி நிலையங்களும் ஒலிபரப்பும். மேலும் தொலைக்காட்சி செய்தி அலைவரிசையிலும் பிரதமரின் உரை இடம்பெறும். மேலும் வானொலி மற்றும் தொலைக்காட்சி, மொபைல் செயலி, யூ டியூப் சேனல்களிலும், பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் இணையதளங்களிலும் பிரதமரின் மனதின் குரல் உரையை கேட்கலாம். பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அந்தந்த மாநில மொழிகளின் மொழியாக்கம் இடம்பெறும். பொதிகை தொலைக்காட்சியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து தமிழ் மொழியாக்கம் ஒலிபரப்பாகும். இனி தொடர்வது விரைவுச் செய்திகள். மகாராஷ்டிர மாநிலத்தில் நாளை முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் உள்ள அனைத்து உணவகங்கள், திரையரங்குகள், பெரிய வணிக வளாகங்கள் உட்பட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் 50% அளவு மட்டுமே மக்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும், கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே அறிவுறுத்தியுள்ளார். குஜராத்தில் தினசரி கொரோனா பரிசோதனைகளை தீவிரப்படுத்த அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. அம்மாநிலத்தில் நேற்று எடுக்கப்பட்ட 88,000 மாதிரிகளில் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரே நாளில் 2,190 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து பரிசோதனைகளை தீவிரப்படுத்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது. 10,134 பேர் குஜராத் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சட்டீஸ்கர் மாநிலத்தில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 100 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி 500 ரூபாயாக அபராதம் விதித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கோவிட் மருத்துவமனைகளில் அதிக படுக்கை வசதிகளை ஏற்படுத்தி முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை அம்மாநில அரசு எடுத்துள்ளது.
தூத்துக்குடி மாவட்டத்தில் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி குப்பை சேகரிக்கும் வாகனங்களின் வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய சுவரொட்டிகள் ஒவ்வொரு குப்பை அள்ளும் வாகனத்தில் ஒட்டப்பட்டு பிரச்சாரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டன. அனைவரும் வாக்களிப்போம், பணம் வாங்காமல் வாக்களிப்போம் என்ற முழக்கங்கள் அடங்கிய ஒலி வடிவிலான பிரச்சாரத்தையும் மாவட்ட தேர்தல் அலுவலர் செந்தில் ராஜ் தொடங்கி வைத்தார். மும்பையில் உள்ள சன்ரைஸ் மருத்துவமனையில் நடந்த தீ விபத்து தொடர்பாக முதல் தகவல் அறிக்கையை மும்பை காவல்துறை பதிவு செய்துள்ளது. 11 பேர் உயிரிழந்துள்ள இந்த தீ விபத்து சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ள பேரிடர் மேலாண்மை அலுவலர் பிரபாகத் ரஹாங் டாலேவிடம் பிரஹான் மும்பை நகராட்சி கேட்டுக் கொண்டிருந்தது. இந்த விபத்து சம்பவத்திற்கு தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் அஸ்லாம் ஷேக் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றை தடுக்க முகக்கவசம் அணிவதே சிறந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகும். இதுகுறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம். உலக அளவில் அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தும் கொரோனா பெருந்தொற்று, முகக்கவசம் அணிவதால் மட்டுமே கொரோனா பரவலை எதிர்த்து போரிட முடியும். உலக சுகாதார நிறுவனம் நடத்திய பல ஆராய்ச்சிகளில் கொரோனா தொற்றை முறியடிக்க முகக்கவசம் அணிதல் மட்டுமே மிகச்சிறந்த தடுப்பு நடவடிக்கை என தெரிய வந்துள்ளது. முகக்கவசத்தை நீங்கள் அணிவதால் உங்களை மட்டுமல்லாது தொற்று பரவலில் இருந்து சுற்றி இருப்பவர்களையும் பாதுகாக்கலாம். மாஸ்க் அப் இந்தியா திட்டத்தில் இணைந்து செயல்படுவோம், கொரோனாவை முறியடிப்போம். நாடு முழுவதும் அடுத்தடுத்து விழாக்கள் வருவதால் கொரோனா பரவலை தடுக்க ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை பின்பற்றி தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. பொதுமக்கள் வெளியே செல்லும்போது முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் தனிநபர் இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் மத்திய உள்துறைச் செயலாளர் அஜய் பல்லா கடிதம் அனுப்பியுள்ளார். ஹோலி, ஈஸ்டர் போன்ற பண்டிகைகளை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இந்த காலங்களில் பொதுமக்கள் கூடும் இடங்களில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட நிர்வாகங்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு மாநில அரசுகளை வலியுறுத்தியுள்ளார். கொரோனா குறித்து விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தை ஒவ்வொரு மாநிலங்களும் முடுக்கிவிட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அஜய் பல்லா கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் கொரோனாவில் இருந்து குணமடைந்தோரின் விகிதம் 94.85% உள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுவரை 5,81,00,000 மேற்பட்டோர் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர். நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றிலிருந்து 30,386 பேர் குணமடைந்து உள்ளனர். புதிதாக 62,258 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 291 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. குணமடைந்தோரின் எண்ணிக்கை 1,12,95,023 ஆகவும் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,61,240 உயர்ந்துள்ளது. 4,52,647 பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாடு முழுவதும் இதுவரை 5,81,09,773 பேர் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டு உள்ளனர். உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 12,67,7,314 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 27,79,837 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றில் இருந்து இதுவரை 10,21,68,185 பேர் குணமடைந்து உள்ளனர். அடுத்து வருவது உலக செய்திகள். பருவநிலை தொடர்பான தலைவர்கள் மாநாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி உட்பட 40 உலக நாடுகளின் தலைவர்களுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அழைப்பு விடுத்துள்ளார். அடுத்த மாதம் 22 மற்றும் 23 தேதிகளில் இந்த மாநாடு காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ளதாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெய்நிகர் வழியிலான இந்த மாநாட்டினை பொதுமக்களும் பார்வையிடும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றம் தொடர்பாக உலக நாடுகள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் உலக பொருளாதாரம் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது.
மத்திய எகிப்து நாட்டில் இரு பயணிகள் ரயில்கள் மோதிய விபத்தில் 32 பேர் பலியானார்கள். 165 மேற்பட்டோர் காயமடைந்தனர். அந்நாட்டின் சோஹாக் மாகாணம் டாட்டா என்ற நகருக்கு அருகே இந்த விபத்து நிகழ்ந்தது. முன்னால் சென்று கொண்டிருந்தபோது பயணி ஒருவர் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்ததால் ரயில் நடுவழியில் நின்றுவிட்டது. இதனை கவனிக்காமல் பின்னால் வந்த மற்றொரு ரயில் நின்று கொண்டிருந்த ரயில் மீது மோதியது. லக்சர் என்ற நகரிலிருந்து அலெக்சாண்டா என்ற துறைமுக நகருக்கு சென்று கொண்டிருந்த ரயில் கெய்ரோ அஸ்வான் இடையே ஓடும் ரயிலும் மோதிய விபத்தில் சில பெட்டிகள் தடம் புரண்டன. ரயில் விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் 70 ஆம்புலன்ஸ் வாகனங்களில் விரைந்து வந்த மீட்பு மற்றும் மருத்துவக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்றனர். இவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. ரயில் விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்த அந்நாட்டு அதிபர் அப்துல் ஃபட்டா அல் சிசி கோர நிகழ்வுக்கு பொறுப்பானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று எச்சரித்தார். தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் தீவிரவாதிகள் நடத்திய கார் வெடிகுண்டு தாக்குதலில் 17 பேர் படுகாயமடைந்தனர். அந்நாட்டின் கோரின்டோ மாகாணத்தில் ஒரு மண்டபத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. காயமடைந்தவர்களில் பெரும்பாலானோர் நகராட்சி ஊழியர்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. குண்டுவெடிப்பில் காயமடைந்தவர்கள் பலரும் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கார் வெடிகுண்டு தாக்குதல் சம்பவத்திற்கு இதுவரை எந்த தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. தீவிரவாதிகள் நடத்திய இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு கொலம்பியா அதிபர் ஐவன் டியூக்கி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் 25 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்தியா இதுவரை 12 தங்கம், 7 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்கள் உட்பட 25 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. 50 மீட்டர் ரைபிள் பிரிவில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் நீரஜ்குமார், ஸ்வப்னில் குசேல் மற்றும் சன்சிங் ஆகியோர் அமெரிக்க வீரர்களை 47-25 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றனர். முன்னதாக 50 மீட்டர் துப்பாக்கிச் சுடுதல் கலப்பு பிரிவில் இந்தியாவின் சஞ்சீவ் ராஜ்புட் மற்றும் தேஜஸ்வினி சாவந்த் இணை தங்கம் வென்றன. மற்றொரு போட்டியில் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் மற்றும் சுனிதி சௌஹான் இருவரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஆடவர் 25 மீட்டர் ராபிட் ஃபயர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் விஜய் வீர் சிந்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். தமிழகத்தின் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், கன்னியாகுமரி மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலியில் மாநகரம் மற்றும் மாவட்டத்தில் பிற பகுதிகளில் இன்று காலை முதல் இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. கடந்த சில நாட்களாக வெயில் அதிகரித்திருந்த நிலையில் திடீர் மழையால் திருநெல்வேலி மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாங்குநேரி, வள்ளியூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் நகரத்தின் வண்ணாரப்பேட்டை, பாளையங்கோட்டை, பெருமாள்புரம் பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு திசையிலிருந்து தமிழக பகுதியை நோக்கி தரைக்காற்று வீச சாத்தியக்கூறுகள் உள்ளதால் 20 மாவட்டங்களில் வரும் 2 தேதி முதல் வெப்பநிலை உயரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். இதேபோன்று புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் வெப்பநிலை உயரக்கூடும் என அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக தெளிவாக காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் பங்களாதேஷும் தங்களது வளர்ச்சியின் மூலம் உலக முன்னேற்றத்தை விரும்புகின்றன. பங்களாதேஷில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மேற்குவங்கம், அசாம் மாநில சட்டப்பேரவை முதற்கட்ட தேர்தல் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. கடைசி கட்ட தேர்தல் முடிவடையும் வரை வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட தேர்தல் ஆணையம் தடை. பருவநிலை உச்சி மாநாடு, பிரதமர் நரேந்திர மோடி உட்பட உலக நாடுகளைச் சேர்ந்த 40 தலைவர்களுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அழைப்பு. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டி 25 பதக்கங்களுடன் இந்தியா முன்னிலை.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.